நமது வழிகள், துக்கம், இழப்பு இவையெல்லாம் விதியின் விளையாட்டல்ல. ஏழை தாயின் மகன் மோடி அவர்களாடும் பரமபத விளையாட்டு. களத்து மேடுகளிலும் பொட்டல் காடுகளிலும் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களையும், குழந்தை தொழிலாளிகளாக தங்களின் குடும்ப வறுமைகளை சுமந்து திரிந்தவர்களையும் அழைத்து வந்து இலவச மதிய உணவு, இலவச சீருடைகள், இலவச பாடப்புத்தகங்கள், கல்வி உதவித்தொகைகள் போன்றவற்றை வழங்கி அவர்களை பள்ளிக்கு வரவழைத்து கல்வி போதித்தது தமிழகம். இந்தியா போன்ற ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு நாட்டில் அனைவரும் சமம் என்கிற மானுட நீதியை நிலைநாட்டிட அம்பேத்கர் முதல் கலைஞர் வரை பலரின் தொடர் போராட்டங்களால் ஏற்பட்ட ஒரு நகர்வே இடஒதுக்கீடு, சலுகை, முன்னுரிமை போன்றவை. இடஒதுக்கீட்டின் மூலம் புதிய விடியலை உண்டாக்கிவிடலாம் என்று நம்பியவர்கள் முன்வைத்த சமூக நீதிக்கே வெந்நீர் ஊற்றியது மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய நீட் எனும் நுழைவுத் தேர்வு. எனக்கு MBBS படிக்கணும்னு கனவே. தமிழகத்தில் கடந்த 2017 மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. விளைவு, 39% தேர்ச்சி விழுக்காட்டிற்கு மட்டுமே தகுதியாக்கப்பட்டது தமிழகம். அடிப்படை கல்வியையும் உயர்கல்வியையும் மேல்நிலை கல்வியையும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் பயின்ற ஒரு மாணவனுக்கு திடீரென வேறொரு பாடத்திட்டத்தில் தேர்வு நடத்துவதும், அந்த தேர்வுக்கு தயாரானவர்களை உளவியல் ரீதியாக முடக்கிட மாவட்டங்கள் தாண்டி மாநிலங்கள் தாண்டி தேர்வு மையங்கள் ஒதுக்குவதும் சுதந்திர இந்தியா இதுவரை கண்டிராத தேர்வு முறை. அனிதா, பிரதீபா, சுபஸ்ரீ இந்த மூவர் மட்டுமல்ல, கடந்த 2 வருடங்களாக மருத்துவம் சேர முடியாமல் நடைப்பிணங்களாய் ஏதோ ஒரு கல்லூரியில், ஏதோ ஒரு வகுப்பில், ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை பயின்று வரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அன்று நீட் எனும் அரக்கன் உருவாகாமல் இருந்திருந்தால் தங்களது மருத்துவ படிப்பில் 1ஆம் ஆண்டை முடித்திருப்பார்கள் மகிழ்ச்சியாக. அனைவரும் இறக்கத்தான் பிறந்தோம். ஆனால் மோடி அரசு தமிழர்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் வஞ்சிக்க செயற்கையாக உருவாக்கி வைத்திருக்கும் நீட் எனும் அரக்கனால் அல்ல. இறுதியாக ஒன்று, நாம் இழந்தவைகளுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அளிக்கப் போகும் வாக்குகள் தான் மருந்தாக இருக்க முடியும்.